ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீக்ரெட் ரெசிபி. இந்த சேனலுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பொட்டேட்டோ நகெட்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பொட்டேட்டோ, வெங்காயம், மிளகாய்த்தூள், மிளகு, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், கார்ன்ஃப்ளவர், மல்லித்தழை, சால்ட், ஆயில். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ அதில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். நான் ரெண்டு பிரெட் வச்சுருக்கேன், அதை நல்லா திருப்பி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிரெட் தேவையோ அந்தளவு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நாலு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் வேக வச்ச அஞ்சு உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா பொடிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ அது கூட நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழை சேர்த்துருக்கேன். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன். அது கூட கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், பெப்பர் ஒரு டீஸ்பூன், பிரெட் க்ரம்ஸ் ரெண்டு ஸ்பூன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த டிஷ்க்கு தேவையான சால்ட், சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க, இது நல்லா ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும் நகெட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் கூட ஒரு ஸ்பூன், பெப்பர், அதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கட்டிங் ட்ரே எடுத்துக்கிறேன். அதில் நான் மிக்சிங் பண்ண அந்த பொட்டேட்டோவை இது மேலே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் இருக்கிறத நான் ஒரு நைஃப் எடுத்து நான் ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம அந்த ஷேப்பை கரெக்டாக பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு பீஸும் இந்த மாதிரி பண்ணி அதை எடுத்து நம்ம சர்விங் பிளேட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இது எல்லாமே ஈவன் ஷேப்பில் இருக்கும். இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதெல்லாமே ரெடி பண்ணி ஒரு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸை எடுத்து நான் கார்ன்ஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவரில் அதை முக்கி எடுத்துகிட்டு இப்போ நான் பிரெட் க்ரம்ஸில் அதை எல்லாமே பிரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பீஸும் இந்த மாதிரி நீங்கள் பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் பொறுக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு மூணு நகெட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அது இந்த சைடு திருப்பி விட்டுக்கிறேன். ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நகெட்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம நகெட்ஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா நகெட்ஸும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட நகெட்ஸ் ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த பொட்டேட்டோ ஸ்டார்ட்டர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக வரும். இந்த ஸ்டார்டர் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, பை பாய்.